நபர் வந்து உங்களுக்கு தெரியும், நடிகர் விஜயை பற்றிய பேச்சுகள் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாறி இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கேரளா ஆந்திராவை கடந்து கர்நாடக மாநிலம் வரைக்கும் விஜயினுடைய ரசிகர்கள் பெரிய அளவில் தங்களதுக்கான அந்த இருப்பை காட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போது விஜயினுடைய ரசிகர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிகழ்வுகள், இந்த ஃபவுண்டேஷன் அப்படிம்பாங்க, எந்த ஒரு பில்டிங்க்கான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி வடிவேல் சொல்கிற மாதிரி தான், பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மட்டம் வீக்குங்கிற கதையாக போயிடக்கூடாது. எப்படி மக்கள் நீதி மையம் இன்றைக்கி காங்கிரஸில் போய் ஒட்டிக்கிட்ட மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிடக்கூடாதுங்கிறதுனால விஜய் ரொம்ப தெளிவாக தனது அரசியல் காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் விஜயினுடைய அரசியல் பாதையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக வீடியோ கால் முறையில் வந்து தனது ரசிகர்களை சந்தித்து பேசியிருக்காரு. பனையூரில் நடந்த இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறதுல உறுதிமொழிகள் எடுத்திருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள். சமத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் நம்முடைய தொண்டர்கள் பணியாற்றணும். ரெண்டாவது, 2 கோடி உறுப்பினர்களை, குறைந்தபட்சம் 2 கோடி உறுப்பினர்களை 2026 எலெக்ஷனுக்குள்ளே சேர்க்கணும், பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணணும். அதே மாதிரி சாதி மத பேதமற்ற கட்சியாக நம்ம உருவாகணும், தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மொழிப்போர் தியாகிகளை பெருமைப்படுத்தணும். மதம் மட்டும் இல்லை, மதச்சார்பின்மை அப்படிங்கிற வார்த்தைகளை வெறுமன புத்தகங்களில் மட்டும் படிக்காமல் அதை வந்து நெஞ்சில் இருத்தி அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும், விஜயினுடைய புதிதாக ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க விஜய் ரசிகர்கள். இன்னொரு புறம், இந்த நபர் பார்க்கக்கூடாத சில முகங்களுடைய பட்டியலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முகம்னா இந்த முகம்தான். இது பேர் வந்து எஸ்வி சேகர், 2 இனிஷியல் வச்சுக்கிட்டு தெரிவார். அது எதனால் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து 2018 ஒரு கேஸ், பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளரை அவமான பத்திரிகையாளர்னால பெண் ஆண் அப்படின்னு சொல்ல தேவையில்லை. பட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஏன் சொல்லணும் அப்படின்னா, வந்து பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படி பெண்களை பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாட்டில் வாழக்கூடிய இதே எஸ்வி சேகர் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவர் இந்த நாட்டுக்காரர் கிடையாது, அவர் வெளிநாட்டுக்காரர்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவரே சொல்லுவார், நாங்கள்லாம் கைவர் போலன் கணவாய் வழியாக வந்தவங்கன்னு. கணவாய் வழியாக வந்தவர்கள் இப்போது களவாணித்தனமாக பத்திரிகையாளர்களை பற்றி அவமானகரமாக பேசக்கூடிய நிகழ்வு அரங்கேற்றியிருக்காரு. அப்படிப்பட்டவருக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் 2018 நம்முடைய பத்திரிகையாளர் சங்கத்தில் இருந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸ் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஆண்டு காலத்திற்கு பிறகு சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புங்கிறது அவருக்கு 15,000 ரூபாய் அபராதம். வெறுமன அபராதம் தானா, 15,000 ரூபாய் பாக்கெட்டில் வச்சிருப்பாரு, அப்படி இல்லாட்டி கட்சியிலேருந்து எடுத்து நிதியாக கொடுத்துருவாரே, போதுமா அப்படின்னு கேட்டால் 1 மாத காலம் சிறை தண்டனை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நாங்கள் போக போகிறேன், 15,000 ரூபாய் கட்டிடுறேன், சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை மேல்முறையீடு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காரு. எங்கே போனாலும் தப்ப முடியாது, இந்த நாட்டில் எங்கிருந்தாலும் நீதிங்கிறது நிலச்சி நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குங்கிறதையும் அவருக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அடுத்ததா, தீனா, இவர் ஒரு திருட்டு களவாணி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இசைக்கலைஞர்களே நிறையா பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. இவர் படத்தை இருக்கக்கூடிய பாடல்களை தான் திருடுவார் அப்படின்னு சொல்லவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக இசைக்கலைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியையும் திருடுவார் அப்படிங்கிறத ஊர்ஜினப்படுத்தி 50% வாக்குகள் வந்து இசைக்கலைஞர்கள் நடத்தியிருக்கக்கூடிய அந்த தேர்தலில் பதிவாயிருக்கு. அதில் தீனாவுக்கு ஓட்டு கிடைக்கல. தீனா வந்து 3வது முறையாக போட்டியிட்டார். ஏற்கனவே 2 முறை ஜெயித்தார். 2 முறை ஜெயித்தப்போ என்ன செஞ்சார் அப்படிங்கிற கேள்வியை எல்லோரும் கேட்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த கேள்வியை கேட்குறதுக்கு தகுதி இல்லாதவர்கள். ஏன்னா நம்ம கடந்த 7 ஆண்டுகாலமாக நமக்கு எதுவுமே செய்யாத அரசியல்வாதிகளை தான் தலையில் தூக்கி மச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு 500 ரூபாயும் 1,000 ரூபாயும் கிடச்சிச்சு அப்படின்னா தவறானவர்களை தலைவனாக்குறதுக்கும் நம்ம தயங்கினது கிடையாது. ஆனால் இசைக்கலைஞர்கள் அந்த மாதிரி கிடையாது. தவறுதலாக ஒரு நபருக்கு ஓட்டு போட்டுட்டோன்னு சொல்லி 2 தடவை வாய்ப்பு கொடுத்தாங்க, 3வது தடவை அவரை தூக்கி போட்டுட்டு சபேசன் அப்படிங்கிற ஒருத்தரை இப்போ தலைவராக ஆக்கியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் இசைக்கலைஞர்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பவதாரணியுடைய பணத்தையாவது திருப்பி கொடுப்பார் அதீனா அப்படிங்கிற பெரும் கேள்வியோட கங்கையமரனும் இளையராஜாவும் காத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதற்கு பிறகு, இந்த பில்டிங் வந்து உங்களுக்கே தெரியும், ஐடி பார்க். ஐடி பார்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் இப்போ இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. குறிப்பாக வந்து சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அலங்கரிச்சிருக்கக்கூடிய இந்த ஐடி பார்க்ஸுடைய எண்ணிக்கைங்கிறத
நம்முடைய கோயம்புத்தூர் தஞ்சாவூர் மாவட்டங்களையும் விரிவுபடுத்தக்கூடிய வேலையை தமிழ்நாடு அரசு சிறப்பாக செய்திருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பட்ஜெட்டில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு தான். ஸோ தஞ்சாவூரில் புதிதாக ஐடி பார்க் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பட்ஜெட்டில் வந்து கைதட்டக்கூடிய வகையில் இருக்குது. இலவச வீட்டு மனை பட்டா 100,000 ஏழை குடும்பங்களுக்கு கொடுக்க போகணும், மோடி மட்டும்தான் கொடுப்பாரா நாங்களும் கொடுப்போம் பாருங்கள் அப்படின்னு வரிஞ்சு கட்டிட்டு ஏழை மக்களுக்காக சேவை செய்ய தொடங்கியிருக்காங்க டிஎம்கே அப்படிங்கிற செய்தியையும் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. அடுத்ததாக இந்த ஃபோட்டோ ரொம்ப பழைய ஃபோட்டோ தான், ஆனால் இன்னமும் அந்த நபருக்கு மார்க்கெட் இருக்குது. இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க, ஆனால் காங்கிரஸ்ங்கிற கட்சி இன்னமும் வாழ்ந்து இறந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி. அதை தாண்டி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் தான் பேசு பொருளாக மாறியிருக்காரு. இவர் யார் அப்படின்னா, இவர் பேர் வந்து கமல்நாத். மத்திய பிரதேசத்தில் காங்கிரசனுடைய ஒற்றை முகமாக இவ்வளவு காலம் இருந்தவர். அப்படிப்பட்டவருக்கு காங்கிரஸ் பெரிய அங்கீகாரம் கொடுத்து முதல்வர் சீட்டெல்லாம் உட்காந்துச்சு. ஆனால் காங்கிரஸினுடைய போதா காலம், மத்திய பிரதேசத்துலேயும் அவங்களுடைய வீழ்ச்சி, பாஜகவினுடைய வளர்ச்சி, கூட்டணி கட்சிகளுடைய துரோகம், இப்படி கமல்நாத்தினுடைய அரசியலும் சரிஞ்சிருச்சு. மாறாக எல்லாரும் வந்து வீழ்ந்த இடத்துலேருந்து எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் எந்த இடத்துல வந்து கையை கொடுத்து யாருன்னு தூக்கி விட்றாங்களோ அவங்க எதிரின்னு தெரியாமல் கூட அவங்கக்கிட்டேயே சரணடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கிடும் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் கமல்நாத்தினுடைய வாழ்க்கையிலையும் அரங்கியிருக்கு. சின்ன குடியிலேருந்து பெளியில குழியில் போய் உழுகிற கதையாக காங்கிரஸ் அப்படிங்கிற வீழ்ச்சி அடைஞ்ச இடத்துலேருந்து இன்னும் படுபாதக குழியாக இருக்கக்கூடிய பாஜக அப்படிங்கிற கட்சியில் போய் விழுந்திருக்காரு. வாழ்த்துக்கள் சொல்லி அதை வரவேற்கிறது தவிர நமக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஊடகவியலாளர் தான், நடக்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் அதை தாண்டி வந்து நம்ம பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடிய சில விலங்குகள்னு ஒன்று இருக்குது. யானை, புலி, சிங்கங்கிற மாதிரி மான் கூட பார்க்க அழகாக இருக்கும். அதே நேரத்தில் குதிரை மகனுடைய ஓட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ரசிக்க தகுந்த வகையில் இருக்கும். அதனுடைய கணைப்பு முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பழைய காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பயணம் செஞ்சதே இந்த குதிரை ஏற்றத்தின் மூலியமாக தான். அப்படிப்பட்ட குதிரை ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்பான 3 நாள் பயிற்சி அப்படிங்கிறது சென்னை காவல்துறையில் வந்து கிண்டியில் வச்சு நடத்துகிறாங்க. பெரிய அளவில் நடக்கக்கூடிய இந்த போட்டி அப்படிங்கிறது 3 நாட்கள் நல்ல பயிற்சி பெற்ற காவல்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த குதிரையேற்ற நிகழ்வை வந்து அரங்கேற்றி காட்ட போகிறாங்க. ஸோ நிறையா பேர் இன்றைக்கி வந்து குதிரை ஏறி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்க இருக்காங்க. அந்தியூரில் குதிரை சந்தை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் வந்து குதிரை 8 நாள் 4 நாள் விற்றுக்கிட்டு இருந்த காலங்கள்லாம் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதே அந்தியூரில் இன்றைக்கி 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு குதிரை விற்பனை அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து காலநிலை மாற்றம் தான். மறந்து போயிருக்கக்கூடிய சில விலங்குகளை பற்றியும் அதன் மீது பல ஆண்டு காலமாக நம்ம சவாரி செய்து இன்றைக்கி நம்முடைய இளைஞர்கள் குதிரையில் போனவங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி பைக் ரேஸில் அதிகமான அளவில் கவனம் செலுத்துகிறாங்க. ஏன்னா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, அதனால தான் பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூட்டு தலை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் அரங்கேற்றிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய திறமையை எங்கே நிரூபிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்க, ஒரு காலத்தில் குதிரை ஏற்றத்தில் பெரிய அளவில் போட்டி போட்டு பயணப்பட்ட நம்முடைய மாணவர்கள் இன்றைக்கி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்போர்டு அடித்து தன்னுடைய திறமையை நிரூபிக்கணும்னு நினச்சி டயரக்கடியில் சிக்கி உயிரை மாற்றி கொண்டக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. எது சவரி எது தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தி. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி ஒரு புலி. இந்த புலிக்கும் நம்ம பேசக்கூடிய செய்திக்கும் சம்மந்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு வங்க புலிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி. ஜெயலலிதா அவர்கள் புலியின் மீது மிகுந்த தீராத காதல் உடையவங்க. அந்த வகையில் நிறையா 5க்கும் மேற்பட்ட புலிகள் வந்து இங்கே வண்டலூர் உயிரியல் பூங்காவில் இருக்கும்போது 2 புலிக்குட்டிகளுக்கு பேர் வச்சாங்க. ஸோ கலைஞர் கூட வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு அங்கே பேருந்து நிலையம் கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் அக்கறை காட்டினாரே தவிர அந்த விலங்குகளுக்கும் பாலும் அக்கறை செலுத்தினவங்க தான் ஏடிஎம்கேயில் இருந்த ஜெயலலிதா. இப்போ வங்கதேச புலிக்கு இப்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு இறப்பின் தருவாயில் இருக்குது. நிறையா வண்டலூரில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாத்துக்குமே பெரிய அளவிலான ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் பதிவாயிட்டே இருக்குது. இதில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் சிறப்பு கவனம் எடுத்து செயல்படும். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.